பொன்னியின் செல்வன் நாவல் கேட்டுட்டு இருக்கீங்க. சீதா பாரதி உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். வந்தியத்தேவன் சுரங்க பாதை வழியா போயிட்டு இருக்கிறாரு. ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தெரியுது. அதுல கந்தன்மாறனும் ஒரு காவலனும் சேர்ந்து போறாங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. அந்த தீவர்த்தி வெளிச்சத்தை பின்தொடர்ந்து நண்பன் கந்தன்மாறன் போற வழியிலேயே போறாரு. அப்போ அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. அந்த சுரங்க பாதையை விட்டு கந்தன்மாறன் வெளியே போகும்போது பின்னாடி வந்துட்டு இருந்த காவலன் முதுகுல ஓங்கி கத்தியால குத்துறாரு. அத வந்தியத்தேவன் பாத்துட்டாரு. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். அத்தியாயம் 42, நட்புக்கு அழகா. கத்தியினால குத்துனதை பார்த்த உடனே அவர் மனதுல எழுந்த முதல் எண்ணம் எப்படியாவது கந்தன்மாறனை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். ஆனா அவனை காப்பாற்ற முயற்சி செஞ்சா அவனோட கதிதான் நமக்கு ஏற்படும். பின்னாடி இருந்த அந்த காவலன் நம்மளையும் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முதல்ல இந்த காவலனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு பாய்ந்து போய் காவலனோட கழுத்துல ஒரு கையை அப்படியே சுத்தி வளைச்சுக்கிட்டாரு. இன்னொரு கைனால தீவர்த்தியை தட்டி விட்டுட்டாரு. தீவர்த்தி தரையில விழுந்துருச்சு. அதோட ஒளி பிழம்பு சுருங்கி புகை மட்டும் அதிகமாகிருச்சு. காவலனோட கழுத்தை ஒரு இருக்கு இறுக்கி தன்னோட பலத்தை எல்லாத்தையும் பிரயோகிச்சு அவரை கீழே தள்ளி விட்டுட்டாரு. காவலனுடைய தலை சுரங்கப்பாதையினுடைய சுவர்ல மோதி அப்படியே அவர் கீழே விழுந்துட்டாரு. அவருடைய அங்க வஸ்திரத்தை எடுத்து ரெண்டு கைகளையும் இறுக்கமா கட்டி வச்சிட்டாரு. இதெல்லாத்தையும் வேகமா செஞ்சு முடிச்சுட்டு கந்தன்மாறன் பக்கத்துல ஓடி வர்றாரு வந்தியத்தேவன். முதுகுல கத்தியோட பாதி உடம்பு சுரங்க பாதையிலையும் பாதி உடம்பு வெளியிலையும் இருக்கத பாக்குறாரு. கந்தன்மாறனோட வேல் பக்கத்துல விழுந்து கிடக்குது. வந்தியத்தேவன் வெளியில போய் கந்தன்மாறனை பிடிச்சு வேகமா வெளியே இழுக்கிறாரு. வேலையும் எடுத்துக்கிட்டாரு. உடனே அந்த சுரங்க பாதையினுடைய கதவு தானாவே மூடிருச்சு. சுவர் அந்த பெரும் ரகசியத்தை மறைத்து கொண்டு இருள் வடிவமாக இப்போ ஓங்கி நிக்குது. ஓங்கி அடிச்ச காத்துல இருந்து கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படிங்கறத வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறாரு. கந்தன்மாறனை தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டாரு. ஒரு கையில வேலை வச்சிட்டாரு. ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அங்க இருந்த மண் செங்குத்தா கீழே விழக்கூடிய ஒரு உணர்ச்சி ஏற்படுது. உடனே வேலை ஊன்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி சுதாரிச்சு நின்னு கீழே பார்க்கும்போது அங்க என்ன தெரிஞ்சது அப்படின்னா, பெரிய பெரிய சுழல்களோடவும் சுழிகளோடவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆறு தெரிஞ்சது. நல்ல வேளை ஒரு நொடி தப்பியிருந்தோம் அப்படின்னா இந்த தண்ணீர்ல விழுந்திருப்போம். அந்த காவலன் எப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கிறான் அவனை என்ன சொல்ல முடியும்? எஜமான் கட்டளையைத்தானே அவன் நிறைவேற்றினா. வாசல் படியில முதுகுல குத்தி அப்படியே இந்த புனல் வெள்ளத்துல தள்ளிவிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறான். தஞ்சை கோட்டை சுவரை சுற்றி ஒரு இடத்துல வடவாறு நெருங்கி போயிட்டு இருக்கிறதா வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருந்தாரு. கையில வச்சிருந்த வேலை எடுத்து ஆழம் பாக்குறாரு. வேல் முழுக்க தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு. ஆனாலும் தரை தட்டுப்படல. ஆஹா, என்ன கொடூரமான பாதகர்கள் இவர்கள்! எப்படியோ நாம இங்கிருந்து தப்பிச்சிட்டோம். இந்த வெள்ளத்தை தாண்டி அடுத்த இடத்துக்கு போகணும். எப்படி போறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் மனசுல இருக்கக்கூடிய தன்னம்பிக்கைய கைவிடவே இல்லை. தோள்ல கந்தன்மாறனை தூக்கி போட்டுக்கிட்டாரு. அவருடைய வேலை கையில இருக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. அப்படியே மெதுவா அங்கிருந்து நடந்து போறாரு. கந்தன்மாறன் ரெண்டு மூணு தடவை அப்படி முக்கி முனகுனது வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் தைரியத்தையும் மன உறுதியையும் கொடுத்தது. பரவாயில்ல, உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க நடந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஆற்றில் ஒரு மரம் விழுந்து கிடக்குற மாதிரி இருந்தது. அந்த மரத்தினுடைய கிளைகள் இலைகள் எல்லாமே தண்ணீர்ல அப்படியே மிதந்துகிட்டே இருக்குது. அந்த மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து அப்படியே நகந்து நகந்து கொஞ்ச தூரம் போறாரு. இப்போ திரும்பவும் அந்த வேல் எடுத்து தண்ணிக்குள்ள ஆழம் பாக்குறாரு. ஆனா இந்த இடத்துல அவ்வளோ ஆழம் இல்ல, பாதி அளவுக்கு தான் தண்ணீர் இருக்கு அப்படிங்கறது தெரிய வருது. உடனே திரும்ப தண்ணீர்ல இறங்கி மெதுவா நடந்து நடந்து ஆற்றின் கரையை வந்து சேர்றாரு. ஆஜானுபாகுவான தோற்றத்தோடு இருக்கக்கூடியவர் கந்தன்மாறன். அவரை தோல்ல போட்டுட்டு தள்ளாடி தள்ளாடி எப்படியோ ஒரு விதமா கரையை வந்து சேர்ந்துட்டாரு. இப்போ ஒரு மர நிழல் இருக்குது. அந்த மர நிழல்ல வந்து வந்தியத்தேவன் உட்கார்றாரு. கந்தன்மாறன் உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கிட்ட போய் பார்க்கும்போது பெரும் மூச்சு வருது கந்தன்மாறன் கிட்ட இருந்து. நாடி வேகமா அடிச்சுக்குது, நெஞ்சு விம்முகிறது. பரவாயில்ல, உயிர் இருக்கு. ஆனா இப்ப என்ன செய்யலாம்? முதுகுல இருந்து கத்தியை எடுக்கலாமா? எடுத்தா ரத்தம் பீறிட்டு வரும், அதனால உயிர் போனாலும் போயிரும். காயத்துக்கு உடனே சிகிச்சை செஞ்சு கட்டு போடணும். இதெல்லாமே நான் மட்டும் செய்யக்கூடிய காரியம் கிடையாது. வேற யார உதவிக்கு தேடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது சேந்தன் அமுதனனுடைய ஞாபகம் வந்துருச்சு வந்தியத்தேவனுக்கு.
சேந்தன் அமுதனுடைய தோட்டம் வீடு ரெண்டுமே அந்த வடவாற்றின் கரையில தான் இருக்கு. இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். எப்படியாவது கந்தன்மாறன சேந்தன் அமுதனோட வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டோம்னா கந்தன்மாறன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு கந்தன்மாறன திரும்பவும் தூக்க முயற்சி செய்யும் பொழுது கந்தன்மாறனோட கண்கள் திறந்திருக்கிறத வந்தியத்தேவன் பாக்குறாரு. கந்தன்மாறா, நான் யார் தெரிகிறதா அப்படின்னு கேக்குறாரு. தெரிகிறது, நன்றாக தெரிகிறது வந்தியத்தேவன். நீ உன்னை போல் அருமையான நண்பனை தெரியாமல் இருக்குமா? இல்லை, மறக்கத்தான் முடியுமா? பின்னால் நின்று முதுகில் குத்தும் சிநேகிதன் அல்லவா நீ அப்படிங்கிறாரு கந்தன்மாறன். இதை கேட்ட உடனே வந்தியத்தேவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சவுக்கால் அடிக்கிற மாதிரி அவ்வளோ வலி வலிக்குது. ஐயோ, நானா உன்னை பின்னாடி இருந்து குத்துனேன்? நீ குத்தல, உன்னோட கத்தி என்னோட முதுக தடவி கொடுத்துருச்சு. அடப்பாவி, உனக்காகத்தான் இந்த சுரங்க வழியில அவசரமா கிளம்புனேன். பழுவேட்டரையருடைய ஆட்கள் உன்னை பிடிக்கிறதுக்குள்ள நான் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். உனக்கு யாரும் எந்த கஷ்டமும் கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஓடி வந்தேன். உன்னை பிடிச்சு சின்ன பழுவேட்டரையருடைய கோட்டை காவல் படையில சேர்த்து விடுறதா சபதம் சொல்லிட்டு வந்தேன். இப்படி உனக்கு நன்மை செய்ய நினைச்ச எனக்கு நீ இவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிட்ட. இதுதான் நட்புக்கு அழகா? நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும்னு எத்தனை தடவை சத்தியம் செஞ்சிருக்கிறோம், எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டியே. இந்த சோழ நாட்டு ராஜாங்கத்துல நடக்கக்கூடிய ஒரு பெரிய மாறுதலை பற்றி உனக்கு சொல்லி எச்சரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அடடா, இந்த உலகத்துல இனி நான் யார நம்புறது அப்படின்னு சொல்லி திரும்பவும் கண்களை மூடிட்டாரு. வந்தியத்தேவனுக்கு கண்கள்ல கண்ணீர் துளிர்த்தது. சொல்ல நினைச்சத சொல்லாம விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. திரும்பவும் கந்தன்மாறன தோள்ல தூக்கி போட்டுட்டு நடந்துகிட்டே இருக்கிறாரு. போற வழியில மலர்களின் நறுமணம் குபீர்னு வீசுது. சேந்தன் அமுதனுடைய வீடு பக்கத்துலதான் இருக்கணும் அப்படிங்கறது அந்த வாசத்தை உணரும் போதே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த தோட்டம் வந்தது. ஆனா முதல் நாள் பார்த்த மாதிரி இப்போ இல்ல. அனுமார் அழித்த அசோக வனத்தையும் வானரங்கள் அழித்த மது வதனத்தையும் அந்த தோட்டம் ஒத்திருந்தது. அவரை தேடிட்டு வந்த பழுவேட்டரையருடைய ஆட்கள் இங்க வந்திருக்காங்க போல, வந்து இந்த அக்கிரமங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அடடா, சேந்தன் அமுதனும் அவனுடைய அருமை அன்னையும் எவ்வளோ அரும்பாடுபட்டு இந்த நந்தவனத்தை வளர்த்திருக்கணும், அவ்வளவும் பாழா போயிருச்சே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அவரை நினைச்ச உடனே பயம் அதிகமாகிருச்சு. ஒருவேளை பழுவேட்டரையருடைய ஆட்கள் இங்க எங்கேயாவது மறைஞ்சிருந்தா, என்ன பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் கட்டி போட்டிருந்த குதிரை அதே இடத்துல இருக்குது. அந்த குதிரையை அவங்க ஏன் அப்படி விட்டுட்டு போயிருக்காங்க? திரும்பவும் நான் இங்க வருவேன், என்ன பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே? அப்போ அந்த ஆட்கள் இங்க எங்கேயோ மறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. மெதுவா அடி மேல அடி எடுத்து வச்சு குடிசை வாசல அடைறாரு. வாசல் திண்ணையில படுத்திருந்த சேந்தன் அமுதனை தட்டி எழுப்புறாரு. அப்படி படபடப்போட சேந்தன் அமுதன் எந்திக்கிறாரு. எந்திரிச்ச உடனே வாயை பொத்திட்டு, தம்பி, நீ தான் எனக்கு உதவி செய்யணும், பெரிய சங்கடத்துல அகப்பட்டுட்டேன். இவன் என்னுடைய அருமை சிநேகிதன், வர்ற வழியில யாரோ இவனை முதுகுல குத்திட்டாங்க, எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, முதுகுல குத்திருக்காங்களே, எப்பேற்பட்ட படு பாவிகள் அப்படிங்கிறாரு அமுதன். இவனை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறேன், ஆனா இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து கும்பல் கும்பலா நிறைய பேர் வந்து உன்னை தேடிட்டு போனாங்க. அவங்களால என்னோட நந்தவனமே அழிஞ்சு போயிருச்சு. அது போனா போட்டும், நீ தப்பிச்சா போதும். நல்ல வேளையா உன்னோட குதிரைய அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, குதிரையில ஏறி உடனே புறப்படு அப்படிங்கிறாரு சேந்தன் அமுதன். இப்படித்தான் நானும் நினைச்சிருக்கிறேன், ஆனா இவன் உயிரை காப்பாத்த ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாரு. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், என்னோட அம்மா இந்த விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவங்க. அங்க குடிசைக்கு உள்ள போய் அவங்க அம்மா கிட்ட சமிக்கையினால ஏதேதோ செஞ்சு காட்டுறாரு. அவங்க அம்மாவும் அது புரிஞ்ச மாதிரி தலையசைக்கிறாங்க. ஒரு கட்டில்ல கந்தன்மாறனை கொண்டு போடுறாங்க. முதுகுல சொருகி இருந்த கத்திய பார்த்துட்டு சேந்தன் அமுதனுடைய அம்மா உள்ள போய் நிறைய பச்சிலை தழைகளையும் பழம் துணிகளையும் எடுத்துட்டு வர்றாங்க. கந்தன்மாறனை சேந்தன் அமுதன் இறுக்கி பிடிச்சுக்கிறாரு. முதுகுல இவ்ளோ நேரமா நீட்டிட்டு இருந்த அந்த கத்திய வந்தியத்தேவன் பலம் கொண்டு வெளியே இழுக்கிறாரு. இழுத்த உடனே ரத்தம் அப்படியே குபீர்னு பாயுது. உணர்ச்சி இல்லாத நிலையிலையும் கந்தன்மாறன் ஓ அப்படின்னு சத்தம் போடுறாரு. வந்தியத்தேவன் வாய பொத்துறாரு. காயத்தை சேந்தன் அமுதன் அமுக்கி பிடிச்சுக்கிறாரு. அமுதனோட அன்னை வந்து பச்சிலை தழைகளை அந்த காயத்துல வச்சு கட்டுறாங்க. கந்தன்மாறன் திரும்பவும் அப்படியே முக்கி முனகிற மாதிரி தெரியுது. அந்த சமயத்துல தூரத்துல இருந்து திடுதிடுதிடுன்னு மனிதர்கள் ஓடி வரக்கூடிய சத்தம் கேக்குது. சேந்தன் அமுதன் வந்தியத்தேவனை பார்த்து, நீ போ, சீக்கிரமா இங்கிருந்து போ அப்படின்னு சத்தம் போடுறாரு.
ரத்தம் கரை படிந்திருந்த அந்த கத்தியையும் வேலையும் எடுத்துட்டு வேகமா புறப்பட்டாரு வந்தியத்தேவன். கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பவும் வந்து, தம்பி நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேக்குறாரு. நான் கடவுளை நம்புறேன், உன் மேல பிரியம் வச்சிருக்கிறேன், எதுக்காக கேக்குற அப்படின்னு கேக்குறாரு சேந்தன் அமுதன். உடனே வந்தியத்தேவன், எனக்கு ஒரு உதவி செய்யணும், இந்த பக்கத்துல எனக்கு போறதுக்கு வழி தெரியாது, நான் அவசரமா பழைய அறைக்கு போகணும், குந்தவை பிராட்டிக்கு முக்கியமான ஒரு செய்தி கொண்டு போகணும், கொஞ்ச தூரம் எனக்கு வழி காட்டுவியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே சேந்தன் அமுதன் அவங்க அம்மா கிட்ட ஏதேதோ விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அவங்க அம்மா அதுக்கு சரி சரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் புறப்பட்டு போறாங்க. குதிரையில ஏறி மெதுவா குதிரை சத்தம் கேட்காத மாதிரி போறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போன உடனே பக்கத்துல இருந்த 5-6 வீரர்கள் குடிசைக்குள்ள ஓடி வராங்க. கதவை வேகமா தட்டுறாங்க. இங்க ஏதோ சத்தம் கேட்டுதே, கூச்சல் கேட்டுதே, அதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு வீரன் கேக்குறாரு. அமுதனோட அம்மா வாய் பேச தெரியாதவங்க இல்லையா? ஐயோ, இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல, உன்னோட பையன் எங்க போனா? திரும்பவும் உங்க அம்மா ஊமை பாஷையில ஏதேதோ கத்துறாங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு வீரர்கள் வீட்டுக்குள்ள போறாங்க. இதோ ஆள் இங்க இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் கத்துறாரு. அகப்பட்டு கொண்டானா அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. ஓட போறான், பிடிச்சு கட்டி போடுங்க அப்படின்னு மூன்றாவது ஆள் சொல்றாரு. அந்த அம்மா திரும்பவும் ஊமை பாஷையில ஏதேதோ கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரத்தமா இருக்குதே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல இல்ல, இவன் வேற ஆள் மாதிரி இருக்கு, நேத்து இங்க வந்தவன் இவன் தானா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அம்மாக்கு பேச முடியாது, சத்தம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அடச்ச, நீ என்ன இப்படி சத்தம் போட்டுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கந்தன்மாறனை தான் வந்தியத்தேவன் அப்படின்னு நினைச்சு தூக்கிட்டு போறதுக்காக நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல சட சட சடன்னு குதிரைகள் போகக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே துரத்தி வந்த வீரர்கள், ஐயோ இவன் இல்ல, நம்ம தேடிட்டு வந்தவன் வெளியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையினுடைய காலடி சப்தம் கேட்ட இடத்தை நோக்கி போக தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம்.